சார், வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று வந்து முதல் சட்டசபை கூட்டத்தொடர் முடிஞ்சிருக்கு. ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்ற பிறகு நடந்த முதல் சட்டசபை அது. இந்த சட்டசபை கூட்டத்தொடரை எப்படி பார்க்குறீங்க? அரசனுடைய தீர்மானங்கள், பல தீர்மானங்கள் போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 50 தீர்மானங்கள் போட்டிருக்காங்கன்னு சபாநாயகர் சொல்லியிருக்காரு. சபாநாயகர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நாம் பார்த்ததிலேயே 32 பிறகு இந்த சபை தான் மிக கண்ணியத்தோடும் ஜனநாயகத்தோடும் நடந்திருக்குன்னு புகழாரம் சொல்லியிருக்காரு. இந்த சட்டசபை செயல்பாடுகளையும் முதல்வரின் செயல்பாடுகளையும் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? மிகப்பெரிய ஆச்சரியம், சட்டசபை வரலாற்றில் முதல் முறையாக இவ்வளவு அமைதியாக சட்டசபை இந்த 4 மேலாக அற்புதமாக நடந்திருக்கு. அத்தனை உறுப்பினருக்கு கொடுக்குற மரியாதையை முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. அவர் ஒரு முதலமைச்சர் மாதிரியே நடந்துக்கல, சாதாரண ஒரு தலைவர் மாதிரியே நடந்து பதில் வளவளவளவளன்னு பேசவே இல்லை. கேள்வி என்ன? ஷார்ட், பதில் ஷார்ட்டாக இருந்தது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பேச்சை குறைத்து செயலை அதிகமாக்குவோம், சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். அவர் ஒரு இதுவரைக்கும் வரலாற்றில் இந்த 15-30 பார்த்தது, ஒரு முதலமைச்சர் அந்த அம்மா இருந்தாங்க, ஒரு எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ பேச ஆரம்பித்தா 10 டைம்னா 6 அந்த அம்மாவை பற்றியே பேசுவாங்க. தாயே, மாதேவி, பூதேவி, ஐயோ எப்படி தான் அவங்க கேட்டு சகிச்சுதோ தெரில. அப்படியே வரலாறு இருந்தது. அதுக்கு கைத்தட்டல், அவங்க அவருடைய ஒரு புன் சிரிப்பு. இப்படி நேரம் பழா போச்சு. அப்புறம் கூச்சல் கலட்டா. ஆனால் இப்போது ஒரு எம்எல்ஏ இவரை பாராட்டி பேசுகிறார். இவர் அங்கே கண்டிக்காமல் ரூமுக்கு வர வச்ச என்னவோ இந்த பாராட்டி பேசுகிறவள வேணாம். என்ன தொகுதிக்கு தேவை, நாட்டுக்கு என்ன, அது மட்டும்தான் நீ பேசணும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறார். மறுநாள் சட்டசபையில் அவர் பேசுகிற வாய்ப்பு கிடைக்கும் போது முதலமைச்சரை பாராட்டுறார். அங்கேயே முதலமைச்சர் நிறுத்து, நேற்று என்ன சொன்னேன், பாராட்டி பேசக்கூடாதுன்னு சொன்னல, என்ன விஷயமோ அது மட்டும் பேசணும், இல்லைன்னா நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன முதலமைச்சர் இவர் ஒண்டி தான் வரலாற்றில். எனக்கு இவருடைய நடவடிக்கைகள்லாம் என் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தை நினைவுபடுத்துது. தலைவர் காமராஜரும் அதிகம் பேசவே மாட்டார். இடையில் தான் அரசியல் மாற்றங்களால் எதை கெட்டு யார் யாரோ எம்எல்ஏ வந்து பூந்து சட்டசபையை கன்றாவி ஆக்கின காலங்கள்லாம் உண்டு. ஆனால் மீண்டும் இந்த காமராஜர் ஆட்சி காலத்து நிர்வாகம் இப்போ இவர் உருவாக்குறாருன்னு நான் ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன் அவருக்கு. டாக்டர் பெருந்தலைவர் காமராஜருடைய நிர்வாகமும் டாக்டர் கலைஞருடைய நிர்வாகம் இணைந்து நீங்கள் நடத்துகிறீர்கள், பெருமகிழ்ச்சி, தமிழக மக்கள் உங்களை வாழ்த்துவார்கள், போற்றுவார்கள் அப்படின்னு ஒரு லெட்டரை எழுதியிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழர்களெல்லாம் பெருமைப்படலாம். ஒரு தேவையில்லாத விஷயமும் இல்லை. என்ன மக்களுக்கு தேவை, நாட்டுக்கு தேவை, அதை மட்டுமே மற்றவங்களையும் பேச வைக்கிறார். இவர் மட்டும் பேசலை, மற்றவங்களையும் பேச வைக்கிறார். எதிர்கட்சிகள் கூட ஓரளவுக்கு நாகரிகமாக தான், ஏன்னா இவங்க சரியாக நடக்கிறதால எதிர்கட்சிகளும் சரியாக தான் பண்ணுறாங்க. ஆக ஒரு மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி மன்னன் என்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வழி போகிறாரோ அதே போல் எம்எல்ஏக்களும் சரி, இன்றைக்கி மக்களும் சிறப்பாக போகிறாங்க. ஒரு அற்புதமான பேரை, வரலாற்று சிறப்புமிக்க பேரை காலத்தால் அழிக்க முடியாத அளவுக்கு ஒரு 14 கோரிக்கைகளை வைத்து இது அத்தனையும் பாரதியாருக்கும் செய்யப்படும், வாவு சிதம்பரனாருக்கும் செய்ய, நினைவிடம் அமைத்தல், சிலை அமைத்தல், பாட புத்தகங்கள் பண்ணுதல், அவர் பிறந்த நாளை தேசிய நாளாக அறிவித்தல், இளைஞர்களுக்கு நூலகம் ஏற்படுத்துதல், பாட புத்தகத்தில் கொண்டு வந்து போட்டி பேச்சு போட்டிகள் நடத்தி மாணவர்களை வாவுசியும் பாரதியும் பற்றி நினைவுறுத்தி உருவாக்குதல். வாவுசியை போல தியாகம் செய்தவன் உலகத்தில் கிடையாது. 2 சொந்தமாக வாங்கி அதை துரோகம் பண்ணானுங்க இந்த தமிழர்களும் வெள்ளக்காரனும் சேர்ந்து தான் பண்ணாங்க. பாரதியாருக்குரிய மரியாதையை சரியான அளவு கொடுக்கவில்லை. அவர் கவிதையை பாடினார்களே தவிர
அவர் குடும்பத்துக்கெல்லாம் பெருசாக யாரும் காங்கிரஸ்காரன் கூட செய்யலை. ஆக ஆனால் பல சாதனைகளை, வரலாற்று சிறப்பிட்ட சாதனைகளை இந்த 4 மாதத்தில் செஞ்சிகிட்டு இருக்க முக ஸ்டாலின் தளபதி அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் இந்த வாவு சிதம்பரனாருக்கு உருவாக்கியிருக்கிற இந்த 14 கோரிக்கைகள் அற்புதம், உலகம் போற்றும். பாரதியாரை உச்சிக்கு கொண்டு போயிருக்கிறார், இதுவும் சரித்திர சாதனை, இதுவும் உலகம் போற்றும். தமிழர்கள் என்னாலும் மறக்கவே மாட்டார்கள். வாழ்க தமிழக முதல்வர். மேலும் பல இப்படிப்பட்ட தியாகிகளை, புலவர்களை அவர் நினைத்து அவர் பெயரை காலமெல்லாம் நிலைக்கிற அளவுக்கு செய்ய வேண்டும். அதன் மூலம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடைய புகழ் பெரிய அளவில் உயரும். காமராஜர் லெவலை விட உயரும். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை விட பெரிதாக உயரும். ஸ்டாலினா இப்படி பண்ணுறாரு அப்படின்னா அவர் முன்னிருந்த நிலையை விட இப்போ எங்கேயோ போயிட்டார். எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு யோகி நிலைக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். மக்களை மட்டுமே சிந்திக்கிற ஒரு யோகியாக நான் அவரை பார்க்கிறேன். வடிவேலு வந்து ரீஎன்ட்ரி ஆகியிருக்காரு. வடிவேலுடைய மார்க்கெட் போனதுக்கு காரணம் திமுகன்னு பலரும் சொல்கிறாங்க. 2011 பிரச்சாரம் செஞ்சதுனால தான் வந்து வடிவேலுக்கு மார்க்கெட் போச்சுன்னு சொல்கிறாங்க. இது நான் எப்போ ஸ்டாலினை பார்த்தனோ அப்படின்னு வாழ்க்கையே மாறிடுச்சுன்னு சொல்கிறாரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன் வந்து ஸ்டாலின் வந்து வடிவேலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு? அதெல்லாம் முக்கியத்துவம், அவர் எல்லாருக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. வந்தார், வாழ்த்து பெற வந்தார், வாழ்த்த வந்தார், அவருக்குரிய மரியாதையை கொடுத்து வாழ்த்தி அனுப்பினார். இப்போ அந்த நன்றி கடன். ஏன்னா முன்னிருந்த ஸ்டாலினை இப்போ வடிவேல் பார்க்குறது ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்காரு. அந்த மகிழ்ச்சியில் கூட எனக்கு வெளிச்சம் கிடைத்தது. அவர் வாழ்த்துக்கள் அப்படி இருந்திருக்கு. பெருந்தன்மைங்க, இப்போ பெருந்தன்மை வந்துருச்சுங்க மிகப்பெரிய அளவில். அதான் சொன்ன யோகி ஞானி லெவலில் வந்துட்டாருன்னு என்னுடைய கணிப்பு. அதில் மகிழ்ச்சியோடு எனக்கு வெளிச்சம் வந்தது, எதிர்காலம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வடிவேலு சொல்லியிருக்கார். வேறு ஒன்றும் சிறப்பு இல்லை. ஆனால் அரசியல் அவர் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார். சீமான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார் சார் சமீபத்தில். என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் திருக்குமரனும் சேர்ந்ததுனால தான் வந்து வடிவேலு வந்து சினிமாவில் வந்து ஆக்டிவாக வந்திருக்காரு அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. ஆனால் வடிவேலு வந்து ஸ்டாலினை பார்த்தப்போ தான் நல்ல நேரம் தொடங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. சீமான் பேசின ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை இல்லை, சீமானும் வலியுறுத்தியிருக்கார். அவர் நண்பர்ன்ற முறையில் வலியுறுத்தியிருக்கார் நீங்கள் மறுபடியும் சினிமாவுக்கு வரணும்னு. ஆனால் 1 மாதத்துக்கு முன்னால் ஐசேரி கணேஷ் திரைப்பட வேல்ஸ் யூனிவர்சிட்டி சான்சலர், திரைப்பட தயாரிப்பாளர் வடிவேலையும் சங்கர் டைரக்டர் சங்கரையும் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு ரெண்டு பேரையும் பேச வச்சு கை கொடுக்க வச்சு, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும் சினிமாவில், வடிவேல் தொடர்ந்து நடிக்கணும்னு அவர் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பினார். அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் நடந்தது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவர் வீட்டுக்கு போய் பேசி முடித்தா அடுத்த நாள் நான் போகிறேன் கணேஷ் ஐஸ்வரி கணேஷ் பார்க்க. அப்புறம் மாமா நேற்று வடிவேலும் சங்கரும் இங்கே வர வச்சேன், ரெண்டு பேரும் பேசி சரி பண்ணிட்டேன், இனி படங்கள் நடிப்பார் வடிவேல்னு சொன்னார். அது முன்னால் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன் நான். அதனால் பல பேர் முயற்சி பண்ணேன். ஏன்னா வடிவேல் வேணும் இந்த சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு வடிவேலு வேணும். ஒரு தமிழன், மாபெரும் கலைஞன், இந்தியாவிலே அதுக்கு வடிவேலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடிகன் காமெடி நடிகை இல்லைங்க, இந்தியாவிலே கிடையாதுங்க, உலகத்தில் கூட சொல்லலாம். எத்தனை விதமான நடிப்பு, இந்த அடி வாங்கிறதையே அடி, இவன் அடி வாங்கி அழுது மக்களை மகிழ வைத்தவர். கோவை சரலாகிட்ட எத்தனை விதமாக அடி வாங்கலாம், அத்தனை விதம் வாங்கி எல்லாரையும் சிரிக்க வச்சார். அப்புறம் பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி, பிரமாதம், பிரமாதமாக நடிக்கேன். அதனால் அவர் வரணும், மீண்டும் படங்கள் நடிக்கணும், அது தமிழ் சினிமாவுக்கே நல்லது. கடந்த காலத்தில் திமுக வந்து திரைத்துறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியுது. ஸோ அதே மாதிரி திமுக முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, இப்போது முதல்வராக ஸ்டாலின் பதவியேற்றிருக்காரு. திரைத்துறைக்கு ஸ்டாலின் என்ன முதல்வராக என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? என்ன செஞ்சால் திரைத்துறை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகும், அடுத்த கட்டத்துக்கு போகும்னா உங்களுடைய சஜஷன் என்ன சார் சொல்ல? எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது சார். முதல்ல எம்ஜிஆரை விட, ஜெயலலிதாவை விட டாக்டர் கலைஞர் தான் சினிமாவுக்கு அதிகமாக செஞ்சவர். உடனே பார்ப்பார். ஜெயலலிதா யாரையுமே பார்க்கல. ப்ரொடியூசர் கவுன்சிலில் நாங்கள் 25 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுக்க போகிறோம் கஜா புயலுக்கு, தேதியே கொடுக்கல, வாங்கவே இல்லை, அந்த பணம் இன்னும் வாங்கலை, அப்படி ஒரு ஓரவஞ்சனை பண்ணாங்க. ஏன்னா டாக்டர் கலைஞரை இன்றைக்கி டைம் கேட்டால்
மாலையே கிடைக்கும். சினிமாவுக்குன்னா அவர் ஒரு பற்று, சினிமாவின் மூலம் வந்தவர் இல்லையா, பெரிய பற்று வச்சுருந்தார். இன்றைக்கி அதிலிருந்து கொஞ்சம் கூட குறைய மாட்டார் ஸ்டாலின். ஏன்னா உதயநிதி, அவர் உதயநிதி ஸ்டாலின் மகனும் கூட இருக்கார். அவர் ஒரு ஹீரோ, ஹீரோ மட்டும் இல்லை ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். சினிமாவை இன்றைக்கு நன்றாக உணர்ந்தவர், அறிந்தவர். அதனால் அப்பாவுக்கும் அவர் சொல்லியிருக்கார், எங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் நிர்வாகிகள் ராமநாராயணன் மகன் முரளி, ராதாகிருஷ்ணன், மன்னன் எல்லாரும் போய் முதல்வரை பார்க்கும்போது, இப்போ விட்டுருங்க, இப்போ 1.5 மாதம் ஆச்சு பார்த்து, இந்த கொரோனா பீரியடில் இருக்கிறோம், வேறு எதையுமே சிந்தனையில் இல்லை, இதை ஒழித்த பிறகு தான் அடுத்து இறங்க போகிறோம். அதனால் ஒரு 1-2 மாதம் ஆகட்டும், கொரோனா குறையட்டும், நாம் தனியாக உட்காந்து பேசி என்ன நல்லது பண்ணுவோம் பண்ணுவோம். அப்படியே உதயநிதி ஸ்டாலினும் வெளியே போகும்போது, நான் கூட இருக்கேன், நம்ம பண்ணலாம், உங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் என்பதை நீங்கள் சொல்லுங்கள், லெட்டரை கொடுங்க, அதெல்லாம் பேசலாம் அப்படின்னு வாக்குறுதி தந்திருக்கார். நல்லா பண்ணுவார், எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இதுவரை செய்ததை விட இவர் நல்லா பண்ணுவார். எனக்கு ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட இந்த 8% டேக்ஸ் உண்டு, லோக்கல் டேக்ஸ், அது இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது, ஜிஎஸ்டி போடுறாங்க. பட் இந்த தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வழி, அம்மாவின் வழின்னு சொன்னாங்களே, அவங்க நடிகர்கள் தானே, சினிமாவில் வந்தவங்க தானே, அவங்க ஆட்சி எதுக்கு அந்த 8% தனியாக போட்டீங்க? இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. நாங்கள் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணோம் எடப்பாடியரை, கண்டுக்கவே இல்லை. இப்போ அதை எடுக்கிறதுக்கு இவரை வேண்டுகோள் வைக்கிறோம், வேண்டுகோள் வைக்கிறோம், இந்த மானியம் தரணும், விருது வழங்கணும். பண்ணுவார், நிச்சயம் பண்ணுவார். கொஞ்சம் வருவாய் பெருகணும், வருவாயம் அப்போ எல்லாம் அப்போ ஆள் கிணத்தில் இருக்குது, பாதாளத்தில் பொருளாதாரம், அதை நிமித்தி அதுக்கப்புறம் நிச்சயம் செய்வார். நாங்கள் சினிமாக்காரர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், எல்லா தொழில் எல்லாருமே ஒரு பக்கம் இருக்கும். நன்றி, வணக்கம்.